ஹைதி 5 வயசு குழந்தை. அவளோட 1 வயசுலேருந்தே அவ அனாதை ஆகிட்டா. அவளோட சித்தி தான் அவளை வளர்த்துக்கிட்டு வரா. அவளோட சித்திக்கு ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதனால அவளோட சித்தி அவளை கூட்டிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு போகிறான். அங்கே அவளோட தாத்தா வீட்டில் அவளை விட நினைக்கிறான். இனிமே பார்க்கவே கூடாது. இந்த இடத்தை விட்டு முதல்ல கிளம்பு. Goodbye, Chitty. Daddy! அந்த பொண்ணு உங்க மாமா வீட்டில் விட்டுட்டியா? எப்படி உனக்கு இதுக்கு மனசு வந்தது? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவர் வயசானவர், எப்படி அந்த குழந்தைய தனியா வச்சு சமாளிப்பாரு? எனக்கு வேற வழி தெரியல, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்ப ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என்னால அவளை அங்க கூட்டிட்டு போக முடியாது. நான் என்ன செய்யறது? என்னால அவளை அங்க வச்சுக்க முடியாது. எனக்கு அங்க நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு நல்ல சம்பளமும் கொடுக்க போறாங்க. என்ன அங்க நல்லா பாத்துக்குவாங்க. 5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எப்படி அங்க வேலை பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சேர்ந்ததுனால இந்த முடிவை எடுக்கல. இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையை எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? ஆனா டாட்டி, நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு தான் சரியானது. அவளை சரியான இடத்துல தான் சேர்த்திருக்கேன். டாட்டி, இல்லை, வேற எதுவும் என்ன கேட்காதீங்க. இங்க நீ என்ன பண்ணலாம்னு வந்திருக்கிற ஹைதி? தாத்தா, நான் உங்க வீட்டை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப வா, உள்ள போகலாம். அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வா உள்ள. எனக்கு இந்த துணியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீ ரொம்ப வேடிக்கையான பொண்ணா இருக்க. அந்த துணியெல்லாம் உனக்கு எதுக்கு? சொல்றேன், அதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஆடுங்களோட விளையாடணும்.
நல்லா தான் இருக்கு, அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. இங்க வைக்கட்டா? அத அங்க வை. என்னது இது இவ்ளோ பெருசா இருக்கு? வாசனை பார்த்தா நெய் மாதிரி இருக்கு, ரைட்? ஆமா. நீங்க தான் இந்த நெய்யை தயாரிச்சீங்களா தாத்தா? நான் கூட நெய்யை தயாரிக்கணும். நான் எங்க படுக்கணும்னு சொல்லுங்க தாத்தா. எங்கயாவது படுத்துக்க. சரி பாக்கறேன், நான் எங்க படுக்கிறதுன்னு. பேசாம அமைதியா படுத்து தூங்குமா. என்ன இங்க படி இருக்கு, மேல போய் பாப்போமா? வா, இங்க ரொம்ப அழகா இருக்கு. இங்க வாசனையே நல்லா இருக்கே. ஆமா, இங்க இருந்து பார்த்தா வெளியே ரொம்ப அழகா இருக்கு போல இருக்கு. ஆமா, இங்க இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. என்னாச்சு? என்ன நடக்குது இங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹைதி? இங்க வா, நான் சொல்றத கேளு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எங்கே தூங்குறேன்? என் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா? சீக்கிரமா கொண்டு வாங்க தாத்தா. எனக்கு இந்த பெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எங்கே தூங்குவேன்? என்ன தாத்தா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வாங்க தாத்தா. போங்க போங்க தாத்தா, எடுத்துட்டு வாங்க தாத்தா. இரு, நான் போய் கொண்டு வரேன். இந்த வயசான காலத்துல இவ என்ன இப்படி பண்றாளே. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க தாத்தா. இதோ வரேன். என் பெட் ரெடி பண்ணிட்டேன். நல்லது, நீ செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப நல்ல வேலை. நான் இங்க படுத்துக்கிட்டே இந்த ஜன்னல்ல இருந்து கூட பாப்பேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. கொஞ்சம் இரு, நான் உனக்கு உதவி செய்றேன். என்ன பண்ண போறீங்க தாத்தா? இது ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா, இது நிஜமாவே மெத்து மெத்துன்னு இருக்கு. ஒண்ணு மறந்துட்ட, இத பிடிங்க. இப்போ இந்த பெட் உனக்கு பிடிச்சிருக்கா? தாத்தா, நான் இதுக்குள்ள படுத்தா எப்படி இருக்கும்? என்ன தாத்தா எதுமே சொல்ல மாட்டேங்கறீங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? கண்டிப்பா நல்லா இருக்குமா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ படுத்துக்கோ. அப்ப சரி, நான் உள்ள படுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இதோ நான் இதை எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் இரு ஹைதி. நீங்க அதை வச்சு இன்னும் என்ன பண்ண போறீங்க தாத்தா? இருமா, இப்ப பாரு. தாத்தா இதை அழகா பண்ணிருக்காரு. இப்ப பாரு ஹைதி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ராஜா தூங்குற பெட் மாதிரி இருக்கு. நான் இது மேல ஏறி பார்த்தா நானும் ஒரு ராஜா மாதிரி இருப்பேன் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. நீ இப்படியே நல்லா படுத்து தூங்குமே. இரவு நேரத்துல நீ இங்கிருந்தே நட்சத்திரங்களை கூட பாக்கலாமா? பறவைங்களுடைய சத்தத்தையும் கேட்கலாம், அது பாட்டு பாடுறதையும் நீ இங்க இருந்து கேட்கலாம் ஹைதி. அது மட்டும் இல்ல,
இங்கிருந்து நீ மழை பெய்யறதையும் பார்க்கலாம் ஹைதி. அந்த மழையில ஆடுகளும் பறவைகளும் நனையறதையும் நீ பார்க்கலாம். எனக்கு மழைன்னா பிடிக்காது தாத்தா. நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எனக்கு இரவு நேரத்தை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்ப இந்த புது பேட்ல படுக்கணும்னு இருக்கு. ஹைதி உனக்கு பசி எடுக்கலையா? வா ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாமா? எனக்கு பசி எடுக்கல தாத்தா. இருந்தாலும் நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்மா. வா நான் தயார் பண்ணதை சாப்பிட வைக்கிறேன். பேத்தியோட சிரிக்கிறதும் பேசுறதும் கைதியோட தாத்தாவுக்கு வயசை ரொம்ப குறைச்சிருச்சு. அவரோட மொரட்டு குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. இப்ப அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. பரவாயில்லையே, எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்க. கண்டிப்பா இந்த டிஷ் உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஹைதி. இத சாப்பிட்டு பாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா தாத்தா? எல்லாம் ரெடிமா. இது ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. நாக்குல எச்ச உருது. உனக்கு அங்க உட்காந்து சாப்பிட முடியுமா? என்னடா செல்லம், அவ்வளோ கீழே உட்காந்துட்டு அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க? இந்த டேபிள் ரொம்ப நல்லா இருக்கே. இது என்னது? முதல்ல நான் இது குடிக்கட்டுமா தாத்தா? பால் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி பால் நான் இதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்ல. இது மாதிரி பால் குடிக்கிறது சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லது ஹைதி. உண்மையாவா தாத்தா? யாரது இது? என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? உள்ள வராத வராத. அது பேர் என்ன? அது பேரு ஜோசப். இது பேரு ஜோசப்பா? இவ்ளோ பெருசா இருக்கு. என்ன இந்த நாய் அங்க போய் மூந்து மூந்து பாக்குது? இதுக்கு முன்னாடி நீ டேட்டி கூட இருந்த இல்ல, அவளுடைய வாசனைய பாக்குறா. ஹாய் ஜோசப். நல்ல வேலை போயிடுச்சு. அது உன்னை விட பெருசா இருக்குன்னு பாக்குறியா? இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு?
இது மேல ஏறி உட்கார்ந்தா விளையாடலாம் போல இருக்கு. பட்டர்ஃப்ளை பிடிக்க முடியல, இப்ப பிடிக்கிறேன். பனி பெஞ்சுகிட்டு இருக்கு, உன் துணி எல்லாம் ஈரமாக போகுது. இது வரம் தாத்தா. தாத்தா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன புரியுது? இதுல ஒன்னும் புரியலையே. விளையாட போறேன். அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ எப்போதும் இதே போல இருக்கணும். ஹைதி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஹைதி இப்போ அவங்க தாத்தாவோடவும் அங்க இருக்கிற செல்ல பிராணிகளோடவும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. அவ விளையாடுறத பாத்துட்டு அங்க இருக்கிற பிராணிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் குதிச்சு விளையாடும்போது நீ ஏன் இப்படி படுத்துக்கிட்டு இருக்க? பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. நான் தான் ஹைடி. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாமா? நான் உன்ன திட்ட மாட்டேன், நீ என்ன மறக்காத, சரியா? ஜோசப் தூங்காத, வா விளையாடலாம். ஆமா, இதனுடைய பேரு டைசி அண்ட் டஸ்கி. இது என்னது? இதுதான் ஆடுங்க விரும்பி சாப்பிடும். இதுதான் தாத்தா கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நானே கொடுக்கறேன். வாங்க என்கிட்ட கொஞ்சம் சாப்பிடுங்க. சிரிக்காத, நீ எப்போதும் போல இன்னைக்கும் லேட்டா தான் வந்திருக்க. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா, கிளம்பிட்டேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம் பீட்டர்.
வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இனி இத சாப்பிட்டுட்டு நீ போய் தூங்க. இவ்ளோ சீக்கிரமா தூங்கணுமா? இது வெயில் காலன்றதுனால சீக்கிரமா இருட்டாது. இத நான் சாப்பிட்டுட்டு நான் போய் என் பெட்ல தூங்குறேன். வீட்டுக்கு போக குழந்தை ஒரு வேளை பயந்திருப்பாளோ. சூறாவளி காற்று வீசிக்கிட்டே இருக்கு. அவங்க தாத்தா செஞ்சு கொடுத்த பெட்ல பேத்தி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியாது. ハイジはペーターに連れられてヤギたちと一緒に山の牧場に出かけました。一面に広がるお花畑や雪を残した深い谷間、そして珍しいアルプスの動物たちにハイジは大喜びでした。すがすがしい空気の中でお弁当を食べたり、はしゃぎすぎて崖から落っこちそうになったり、それはもう楽しいことばかり。次回は牧場でお楽しみにね。